Hi guys, so today we are going to be reviewing the film Super Deluxe. நிறைய ஸ்டோரிஸ் கனெக்ட் டு அ காமன் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். ஸோ படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் இட் இஸ் விஜய் சேதுபதி சென்ட்ரிக் ஃபிலிம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி விஜய் சேதுபதியோட ஜேர்னி ஓ பீங் அ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் த ஃபிலிம் இஸ் நத்திங் லைக் தேட். ஸோ படம் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்லே ஐ வாஸ் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங், ஒன்றுமே புரியல, என்ன நடந்துட்டுருக்கு, இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இவங்கெல்லாம் யார், என்ன கேரக்டர்ஸ், ஒன்றுமே புரியாது. But it was very gripping. Enna nadakkudho, you will be enjoying whatever is happening on screen. So yeah, so four different stories. So first story vandu Samantha and Fahad Fasil. Renda story vandu four friends or the story. Third story vandu Vijay Sethupathi and the family. Fourth story vandu Ramya Krishnan and the son story. So இந்த நாலு ஸ்டோரிஸ் வித் தர் ஓன் கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்படி அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல மர்ஜ் ஆகுறாங்கன்றது தான் தி என்டையர் ஃபிலிம் இஸ். ஸோ இந்த நாலு ஸ்டோரிஸுமே காமனான தீம் என்னன்னா ஹவு தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு லிவ் த லைஃப் தே வாண்ட் டு. கண்டிப்பாக எவ்ரிபடி ஷுட் கோ அண்ட் வாட்ச் திஸ் ஃபில்ம். பட் ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா லைக் படம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருந்துச்சு. லைக் ஒரு மைண்ட் செட்டோட யூ ஆர் கோயிங் டு வாட்ச். ஐ வாஸ் ஆக்சுவலி நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் மூட் ஆஃப் த ஃபில்ம். நான் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி ஸ்லோ ஃபில்ம். லைக் சில ஷார்ட்ஸ்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக இருந்துச்சுன்னா லைக் யூ கான்ட் வெயிட் ஃபார் இட் டு லைக் கெட் ஓவர், அந்த மாதிரி இருந்துச்சு படம். But I overall loved the concept of the film, and definitely 7 years kalchi the director or padam kudukuraanga na I feel it was definitely worth it. Nariya edathila metaphors la nariya use panna try pannirundaru, but adu romba adu konjam work aagala appadina na solla ena like paatha onne adu puriyala. Actually ippa kuda when I try to think back about those shots அது எனக்கு இன்னுமே புரியல ஏன் அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சுன்னு. யா டுவர்ட்ஸ் த எண்ட் ஏதோ படத்தை முடிக்கணுன்றதுக்காக சில ட்விஸ்ட்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு, விச் ஐ ஃபெல்ட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ப்ளூ. ஏன்னா படம் ஒரு பேஸில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ கனெக்ஷனே இல்லாமல் இந்த ஜானர் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வந்தோடனே யார் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங், எங்கே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸும் வச்சுட்டு கைண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லி புஷ்ட் மாதிரி தெரிஞ்சுது. But it is a feel good film and it is definitely a must watch. If you like this review, please give it a thumbs up, share it with your friends and subscribe to my channel, and yeah, bye bye.